கேட்டிருக்காங்க ஆமா கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க एक्चुअली ஹர்ஷிதா கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஜிஞ்சர் garlic பேஸ்ட் வந்து பிடிக்காது சோ அத இல்லாம வந்து chicken gravy எப்படி பண்றது அப்படினு கேட்டிருந்தாங்க அதையே டிப்பா சொல்றேன்னு சொல்லியிருந்தார் ஆமா அதாவது இப்ப பாருங்கலாம் இஞ்சி பூண்டு வந்து நீங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படினா அதை சேக்கவேணாம் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் இஞ்சி பூண்டு ஏன் சேர்த்துக்கணும் அப்படின்னா இஞ்சி வந்து தோலை எடுத்துட்டு சொல்கிறேன் இஞ்சை பொறுத்த வரைக்கும் செரிமானத்தை ஏற்படுத்தும் இஞ்சியில் உள்ள காரம் வந்து நம்ம அந்த உணவு சாப்பிட்றோம்ல அதுக்கு ரொம்ப நல்லது அது சிக்கனாக இருக்கட்டும் இல்லை மட்டனாக இருக்கட்டும் இல்லை மீனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதேமாரி வெஜிடேரியன்லேயும் எதுவாக இருந்தாலும் எந்த காய்கறி இருந்தாலும் அதோட செரிமானத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்குறோம் இஞ்சி பூண்டோட தன்மை வந்து கெட்ட கொழுப்பு சேராமல் தடுக்கிறது தான் வந்து பூண்டோட வேலை அதனால் அதனால தான் இஞ்சி பூண்டு வந்து நம்ம நான்வெஜ்ஜி சமைக்கும்போது நம்ம சேர்த்து சமைக்கிறோம் நீங்கள் சிக்கன் பண்ணும்போது இஞ்சி பூண்டு போடாமல் பாக்கி எல்லா ஸ்டெப்புமே போட்டு இப்போ ஒரு என்னென்ன நீங்கள் நம்ம வீட்டில் ஒரு குழம்பு வைக்கிறோம்னு வச்சுங்களேன் இப்போ பெப்பர் சிக்கன் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம எண்ணெய் வதக்கி எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு தழிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போடுவோம்ல அது போடாமல் அதுக்கப்புறமா தக்காளி போட்டு நம்ம ரெகுலர் என்னென்ன ஸ்டெப்பு அதெல்லாம் நம்ம செய்வோமோ அதை செஞ்சாவே போதும் கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பிடிக்கலைன்னா சேர்க்க வேணாம் எஸ் ஸோ இஞ்சி பூண்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அட் த சேம் டைம் நான்வெஜ் சமைக்கும் போது இஞ்சி பூண்டு போட்டால் தான் அந்த நான்வெஜ் ஸ்மெல்லே வந்து நல்லா இருக்கும் சம்டைம்ஸ் இஞ்சி பூண்டு போடாமல் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கே கூட அந்த சிக்கன் கிரேவி இன்னும் பிடிக்காம போகலாம் ஸோ இஞ்சி பூண்டு போட்டே சாப்பிட்றது தான் டேஸ்ட்டாக இருக்கும் என்னோட சஜஷன் ஏன்னா எனக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் காலிங் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேச போகிறோம் ஸோ யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் வணக்கம்

வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க சார் சூப்பர் எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க ஆ சரிங்க சார் என்ன சந்தேகம் கேட்க போறீங்க இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க காலையில இன்னைக்கு காலையில இடியாப்பம் சாப்பிட்டேன் சார் என்ன தொட்டுக்க குருமா சார் ஓ சிக்கனா இல்ல வெஜிடேரியனா வெஜிடேரியன் சரி 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 என்ன கேள்வி கேட்க போறீங்க எனக்கு மிக்சர் ரெசிபி வேணும் சார் மிக்சர் வீட்லயே பண்ண போறீங்க ஆமா சார் நீங்க பண்ண போறீங்களா இல்ல இல்ல சார் நானே பண்ண போறாங்க யாரு உங்க அப்பாவா இல்ல பாட்டி பாட்டி ஓகே 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 ஓ பாட்டி கிரானி ஓ கிரானியா என் காதுல டாடி அப்படினு காதுல விழுந்துச்சு சரி ஓகே கவனிங்க நான் சொல்றேன் ஓகே ஆ ரொம்ப நன்றிமா மிக்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் செஞ்சு மிக்சர்ல போட்டு பாருங்க அதாவது கடலை மாவு தான் இதுக்கு ஒரே ஒரே பேஸ் தான் நீங்கள் வீட்டில் வந்து அந்த சோன் பப்படி அதாவது அந்த சோம்னு சொல்லுவாங்க மெல்லிஸாக இருக்கும் அது அது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிங்க அதுக்கு வந்து அந்த ஜாரணி தான் ரொம்ப முக்கியம் அது மெல்லிஸாக அந்த இது உள்ள முறுக்கு புளியும் போது கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல அதே மாதிரி இல்லாமல் அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அந்த ஓட்டை சலடை இல்லைன்னா ஓட்ட கரண்டி கூட சொல்லலாம் அந்த மாதிரி அதை எடுத்துங்க ரெடி ரெடி பண்ணிக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு மிச்சர் பண்ணிங்க கடலை மாவு அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக ஓமம் நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க கொஞ்சம் வெண்ணெய் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும் அதனால் அதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த மிக்சர் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா பொட்டு கலர் இருக்குல்ல அதையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய சலடை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலே போடும்போது நம்ம அந்த மாவு அதில் போடும்போது பூந்தி எப்படி இருக்குது அந்த காரா பூந்தி அந்த மணி மணியாக இருக்குமில்ல அது அது அதுக்காக அந்த பெரிய ஓட்டை உள்ளதை எடுத்துக்க சொல்கிறேன் அதுவும் அது கூட போட்டு எடுத்துங்க ஒரு நாலு பல்லு பூண்டு பல்ல தோலோடய தட்டிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடுங்க கருவேப்பில்ல ஒரு கொத்து அது கூட ஃப்ரை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இது எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தா போதும் கொஞ்சமாக மிளகா தூள் போட போறீங்க உப்பு போட போறீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீட்லேயே இதை சிம்பிளா ஃப்ரை பண்ணுங்க வேர்க்கடல இருக்குல்ல அதை கூட எண்ணெயில பொறிச்சிட்டு இதை கூட சேர்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் இது ஒரு பெரிய ப்ராசஸ் இது அடுத்த ரெசிபி யார் என்ன கேட்க போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் வணக்கம் 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 மேடம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க

வெள்ளை சர்க்கரையில் செய்கிறதுக்கும் வெள்ளத்தில் செய்கிறதுக்கும் கருப்பட்டியில் செய்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த கல்கண்டில் பால் பொங்கல் செய்கிறது அதனால தான் கேட்டிருக்காங்க இது செஞ்சால் ம மற்ற சர்க்கரை பொங்கலை விட டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் மற்றபடி நீங்கள் நம்ம எப்பொழுதுமே எப்படி செய்வோமோ அதே தான் ஒரு டம்ளர் அரிசி நாலு டம்ளர் தண்ணி இல்லைன்னா மூணு டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சாதம் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம சாதம் வடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் நாலு டம்ளர் தண்ணி வைக்க சொல்கிறேன் நாலு டம்ளர் தண்ணி வச்சதுக்கப்புறம் சாதம் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த கல்கண்டு நம்ம ரெடிமேடாக இருக்கும்ல அதை இது கூட போருங்க எப்போ நீங்கள் சர்க்கரை பொங்கல் செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு சாதம் நல்லா வெந்துடணும் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்வீட் சேர்த்திங்க அப்படின்னா அந்த பதம் வந்துடும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க அதாவது இந்த சக்கரையை சேர்க்கும் போது அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஞ்சி மாதிரி தெரியும் இந்த சக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற தண்ணியெலாம் நல்லா ஆவியாகி போனதுக்கப்புறம் அது கெட்டியாகிடும் கொஞ்ச நேரம் ஆற விட்டிங்கனாவே போதும் அது நல்லா கெட்டியாகிடும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு டம்ளரை அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி சாதம் வேகுது அதுக்கப்புறமா கண்டு போடுறீங்க சின்ன சின்னதாக அவ்வளோது போட்டதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் நல்லா இப்படி கிண்டு போதும் அந்த பொங்கலோட பதத்துக்கு வந்துடும் இந்த கல்கண்டும் நல்லா கரைஞ்சிருக்கும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அப்புறம் நெய்யில் முந்திரி திராட்சை நம்ம வீட்டில் இருக்கும்ல பொருள் அதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு லாஸ்ட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் ஒரு சின்ன டிப்ஸோடு முடிக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா தேங்காய் பால் இருக்குல்ல அது வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு திக்காக எடுத்துகிட்டு இது கூட லாஸ்ட்டாக சேர்த்து பாருங்களேன் அவ்வளோ சுவையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க செஃப் நார்மல் அந்த சக்கரை பொங்கல் தான் வந்து கல்கண்டு போட்டு செய்யுது கல்கண்டு பொங்கல் கண்டிப்பா கண்டிப்பா இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும்மா வீட்ல வேணா செய்ய சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா ட்ரை பண்ண சொல்றேன் செஃப் தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என்னோட பேர் பிரவீன் குமார் நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன் ஓகே சார் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் நான்

ஓகே ஒரு கிலோ பிரியாணிக்கு எந்தெந்த ஆர்டர்ல இன்கிரீடியன்ஸ் வந்து நீங்க மெஷர்மெண்ட்டோட இப்ப பக்காவா சொல்லணும் சார் கண்டிப்பா ஆ மெஷர்மெண்ட்டோட வேணும் கண்டிப்பா சொல்ல வணக்கம் பிரேம் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கீங்க சார் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் என்ன சாப்பிட்டீங்க காலையில ஆ காலையில ரைஸ் ஆ ரைஸ் சாப்பிட்டேன் ஓ என்ன குழம்பு குழம்பு சாம்பார் சாம்பார் அப்பளம் ஓ சூப்பர் வெரி குட் வெரி குட் இப்ப அம்மா பாத்துட்டு இருக்காங்களா

தக்காளி அதிகமாக சில பேருக்கு பிரியாணி வந்து கொஞ்சம் புளிப்பாகவும் கொஞ்சம் உரப்பாகவும் இருந்தால் பிடிக்கும் அந்த வித்தியாசம்தான் மாறுமே ஒழிஞ்சு மற்றபடி வேறு எந்த டேஸ்ட்டோ இதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே மாறாது இப்போ ஒரு கிலோ நீங்கள் சிக்கன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி அந்த அளவில் எடுத்துங்க நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் இருந்தால் போதும் ரெண்டு வெங்காயம் அந்த அளவில் எடுத்துக்கலாம் தக்காளி ஒரே ஒரு தக்காளி அதாவது ஒரு எழுபது கிராம்லேயே எண்பது கிராம் வரைக்கும் தக்காளி எடுத்தாவே போதும் இஞ்சி பூண்டு விழுது மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டாவே போதும் தயிர் வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் அந்த மாதிரி அதை விட கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல இதுதான் அளவு இதை பதிலி நீங்கள் போட்டு செஞ்சாவே போதும் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு இருந்தால் போதும் அதை ஊற வச்சுட்டு அதுவும் இது கூட சேர்த்து பாருங்கள் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் இருக்குது பாருங்கள் இதில் வந்து ஒரு டிப்ஸாகவே சொல்கிறேன் இது வந்து நிறைய பேர் போடுறது வந்து நிறைய வாசனை வரும்னு நிறைய பேர் போடுறாங்க அந்த மாதிரி போட அவசியமே இல்லை இதை எப்படி செஞ்சால் நல்லா வாசனையும் வரும் எப்பயுமே பண்ணால் பிரியாணி நல்லா வரணும் அப்படின்னா தூள் ரெடி அதாவது பண்ணி வச்சுங்க அதாவது பொடி பண்ணி வச்சுக்க சொல்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சு எல்லாம் இருக்குல்ல இது சம அளவு எடுத்து எண்ணெயில் சூடு பண்ணியோ இல்லைன்னா தனியாக எண்ணெயே இல்லாமல் சூடு பண்ணியோ அந்த ஈரம் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு காரணத்துக்கு அப்புறமா பொடி செஞ்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி தாளிக்க போகிறோம் பாருங்கள் அந்த டயத்தில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இதை போடலாம் புதினாவும் போடலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டாவே போதும் பிரியாணியோட வாசனை வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம்

வத்தல் ஆப்பம் வந்து கேட்டிருக்காங்க இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ஆனா இதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா டபுள் பாய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுடைய இந்த ஷெஃபோட லாங்குவேஜில் சொல்லுவாங்க டபுள் பாய்லர் அப்படின்னா ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு அகலமான பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு இந்த மிக்சரை மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 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 மிக்சரை நான் இப்போ நான் சொல்றேன் அதை ஒரு பாத்திரத்துல மிக்ஸ் பண்ணிட்டு கனமான பாத்திரத்துல அந்த பாத்திரத்தை தூக்கி இந்த தண்ணி இருக்குல்ல அந்த பாத்திரத்தில் வச்சு மேலே மூடி வச்சிடணும் இட்லி ஸ்டீமர்லையோ இல்லை நம்ம வீட்டில் வேற பெரிய பாத்திரம் பிரியாணி பாத்திரம் அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல அதில் மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃபயரில் ஒரு இருபது நிமிஷம் விடணும் இதுதான் டபுள் பாய்லர் இது இப்போ இந்த வத்தலாப்பம் எப்படி பண்ணணும் அப்படின்னா பால் இருக்குல்ல அதை காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய ஆப்ஷன் தான் ரெண்டு முட்டை இது கூட வந்து சர்க்கரை வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அப்படி இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் இருக்குல்ல அது கொஞ்சமாக விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணும் அந்த முட்டையும் பாலும் தெரியவே கூடாது அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து எண்ணெய் தடவிடணும் எண்ணெய் தடவியும் பண்ணலாம் சில இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா வெள்ளை சர்க்கரை இருக்குல்ல அதை ஒரு நான்ஸ்டிக் பேனில் போட்டு தண்ணியே ஊற்றாம கேரமெல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த சர்க்கரையை வந்து ப்ரௌன் கலரில் ஆகணும் இது நிறைய ப்ராசஸ் அதனால தான் சில லாங்குவேஜ்லாம் புரியாத மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன் புரிஞ்சவங்களுக்கு இது புரியும் அந்த அளவுக்கு இந்த சர்க்கரையை வந்து கேரமில் பண் பண்ணிட்டு இந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு அது வந்து கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதுக்கு மேலே இப்போ நம்ம அந்த பால் முட்டை வெள்ளை சர்க்கரை வெண்ணிலா சொன்னோம் பாருங்கள் அது மிக்ஸ் பண்ணதை அதில் ஊற்றிட்டு அந்த தண்ணி நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி கொதிக்கணும் இந்த பாத்திரம் நம்ம ஊற்றி வச்ச பாத்திரத்தில் தூக்கி அது உள்ளே வச்சு மூடி வச்சு செய்யணும் இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு ஆனால் செய்கிறது ஈஸி தான் இதெல்லாம் நம்ம செஞ்சோம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா அந்த வத்தலாப்பம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அப்படியே நம்ம அல்வாலாம் எப்படி பாலில் அல்வா பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நேற்றைய தினம் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து ஷெஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிறைய பேர் நம்மளோட யூடியூப்லயும் நிறைய கரெக்டான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பால் பால் வகைகள் வேற எக்ஸ்ட்ராவாலாம் சொல்லியிருந்தீங்க ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கறத ஷெஃப் வாயால் ஒரு முறை நம்ம கேட்டுடலாம் என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம கேட்டது வந்து கால்சியம் நிறைந்த பால் உணவு எதுன்னு கேட்டிருந்தோம் பாக்கெட் பால் அதாவது பசு பசுமாலை தவிர வேற எதுன்னு கேட்டிருந்தோம் அதோட பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு இருக்குல்ல அதை ஊற வச்சுட்டு அதில் பால் எடுக்கலாம் அதை ஊற வச்சுட்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னா கேழ்வரக இன்றைக்கி நைட்டு ஊற வச்சுருதுங்க மறுநாள் காலையில் அதை துணியில் கட்டிடுதுங்க கட்டினதுக்கப்புறமா ஒரு ஒரு ஆஃப் டேவோ இல்லை ஒரு மறுநாள் கூட நம்ம அதை எடுக்கலாம் அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வடிகட்டினவே போதும் அந்த பால் வந்துடும் இந்த பாலில் தான் கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது நிறைய பேர் நிறைய பதிலெலாம் போட்டிருந்தீங்க அதுலேயும் இருக்குது பட் கேழ்வரகில் அதிகமாக கால்சியம் இருக்குது அப்படிங்கிறது தான் சரியான விடை ஓகே ஸோ கேழ்வரகு பால் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் இந்த கரெக்டான ஆன்சரை யூடியூப்ல யூடியூப்பில் யார் யாரெல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷிதா ஆர் சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க மம்மி தான் வந்து அவங்களுக்கு இந்த ஆன்சரை சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அம்மா கரெக்டான ஆன்சரை தான் சொல்லியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறமா பவானி போட்டிருக்காங்க தேவி சம்பத் போட்டிருக்காங்க அப்புறம் கேழ்வரகு பால் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி ஜெயகிருஷ்ணன் போட்டிருக்காங்க ப்ரியா ரமேஷ் போட்டிருக்காங்க தென் விவினா விஜேஷ் சோ இவங்க தான் வந்து கரெக்டான ஆன்சரை போஸ்ட் பண்ணிருக்காங்க ராகி மில்க் அதாவது கேழ்வரகு பால் அப்படிங்கிற கரெக்டான ஆன்சரை சொல்லிருக்கீங்க சோ சூப்பரா சொல்லிட்டீங்க இன்னைக்கான கேள்வி என்ன அப்படிங்கறத பாக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கருப்பட்டியோட வகைகள் என்ன ரெண்டு வகை இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதோட ரெண்டாவது என்ன அந்த கருப்பட்டி ஒரு கருப்பட்டி எல்லாருக்குமே தெரியும் கருப்பட்டினாவே அந்த ஒரு டேஷ் எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே அந்த பதிலும் போட்டாலும் எனக்கு சந்தோஷம் இன்னொரு பதிலும் இருக்குது அதை நீங்கள் போடுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்

ராகி பால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுல வந்து ஒரு புது இன்ஃபர்மேஷன் இதே மாதிரி வந்து நிறைய வியூவர்ஸும் நிறைய இன்ஃபர்மேட்டிவா கத்துக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஷேப் இதே மாதிரி அடுத்தடுத்த கேள்வியும் நல்லா சூப்பரா யோசிச்சிருங்க அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க பேசலாம் வணக்கம் 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 உங்க பேர் சொல்லுங்க என் பேர் விஜயாங்க விஜயா அம்மா இங்க இருந்து கால் பண்றீங்க கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேன் சரிங்க அம்மா என்ன ரெசிபி கேட்க போறீங்க இன்னைக்கு

எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப சிம்பிளாக செய்யுங்க நிறைய விஷயம் வேணாம் இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன் பட் ஆனால் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து எனக்கு டைமே பார்த்தாது ஏன்னா அவ்வளோ பெருசாக அது பெரிய ரெசிபி இப்படிக்குள்ளே நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலாம் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி இருக்கும் சாப்பிட்டா கூட அதே ஃபீலிங் தான் இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் நம்ம வீட்டில் புளி குழம்பு வைப்போம் பாருங்கள் புளி குழம்பு காரக்குழம்பு பூண்டு குழம்புலாம் வைப்போம்ல அதே மா அதே மாதிரி செஞ்சுட்டு எண்ணெய் அந்த கத்திரிக்காயை எண்ணெயில் பொறிச்சு போடுங்க அந்த கத்திரிக்காயை எண்ணெயில் பொறிச்சு எப்படி போடணும் அப்படின்னா ஒன் பை ஃபோராக அதாவது மு தனித்தனியாக கட் பண்ணக்கூடாது கத்திரிக்காயை ஒன்று நாலுமாக கட் பண்ணிவிட்டு முழுசாகவே இருக்கணும் அந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சுட்டு அந்த குழம்புல போட்டுருங்க இப்போது இது வந்து ரெகுலர் தான் ஆனால் இப்போ நான் பொடி சொல்ல போகிறேன் பாருங்கள் அந்த பொடி போட்டால் தான் அந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கும் இதுக்கும் கொஞ்சம் சமமாக இருக்கும் அந்த பொடி என்ன அப்படின்னா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மல்லி அதாவது தனியா அதிலே பாதி அளவுக்கு கடலைப்பருப்பு அதை விட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு ரெண்டே ரெண்டு சிவப்பு மிளகா ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு நாலு பல் பூண்டு பல் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்தாலும் சரி இல்லை ஒன்றா போட்டு கம்மி ஃபயரில் வறுத்தாலும் சரி வறுத்ததுக்கு அப்புறமா குர குரன்னு பவுட்ரு பண்ணிடுங்க அதை இதை லாஸ்ட்டாக சேர்த்து பாருங்களேன் அவ்வளோ சுவையாக இருக்கும் உப்பெல்லாம் பார்த்துங்க கருவேப்பில்ல பெருங்காய தண்ணி அதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்